மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. மரத்துல இருக்கு மங்கி, வெளிய போடா சங்கி, சத்தம் இல்லாமல் சம்பவம் செய்த காங்கிரஸ். கர்நாடகாவில் கெத்து காட்டும் சசிகாந்த் செந்தில், ஆனந்த கண்ணீரில் காங்கிரஸ் தலைவர். ஸ்ரீமதி சோனியா காந்தி கமிங் டு மீட் மீ ஜெயில். இந்தியா முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கர்நாடக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பிரதமர் மோடி தொடங்கி நாட்டின் பல்வேறு அமைச்சர்களும் கர்நாடகாவில் மையம் கொண்டிருந்த நிலையில் தேர்தல் முடிவு என்னவோ காங்கிரசுக்கு சாதகமாகத்தான் உள்ளது. அதுவும் முதலில் தொங்கு சட்டமன்றம் வாய்ப்பு இருக்கும் என கருதப்பட்ட நிலையில் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்துள்ளது கர்நாடக காங்கிரஸ். 224 தொகுதிகள் கொண்ட கர்நாடக தொகுதியில் 135 மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இது ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா யாத்திரைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என கொண்டாடி வருகிறது காங்கிரஸ். தொடர் தோல்விகளால் சோர்ந்து கிடந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இந்த வெற்றி உற்சாகத்தை கொடுத்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். கர்நாடக தேர்தலை ஒட்டி அந்த மாநிலத்திற்கான தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இதனால் அண்ணாமலை மீதே பலரது கவனமும் இருந்து வந்தது. இந்த நிலையில் சத்தமே இல்லாமல் கடந்த ஒரு வருடமாக தமிழக காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் செய்துள்ள சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கர்நாடக தேர்தலில் பலம் வாய்ந்த பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் தலைமை பல்வேறு வியூகங்களை வகுத்துள்ளது. அதில் ஒன்றுதான் வாரூம் வியூகம். தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கும் முன்பே வாரூமை பலப்படுத்தி இளைஞர்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் என முடிவு செய்த காங்கிரஸ் திறமையானவராகவும் கர்நாடகத்துடனும் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்புடையராகவும் இருக்கக்கூடிய ஒருவரை வாரூம் பொறுப்பாளராக நியமனம் செய்ய தேடிக்கொண்டிருந்தது. அப்போது பலராலும் முன்மொழியப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சசிகாந்த் செந்தில் தட்சிண கன்னடா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சப் கலெக்டராகவும் பல்வேறு அரசு துறைகளில் செயலாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட 10 காலம் சிவில் சர்வீஸில் பணியாற்றிய இவர் மத்திய அரசு கொண்டு வந்த குடிமக்கள் பதிவேடு, குடியுரிமை சட்டம் போன்றவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தவர். இதையடுத்து கடந்த 2 முன்பு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் அக்கட்சியின் சார்பில் செயல்படக்கூடிய அறிவார்ந்த ஆளுமைகள் வரிசையில் முக்கிய இடம் பிடித்தார். பின்னர் தமிழக காங்கிரசின் ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். இவரது தெளிவான பேச்சும் கூர்மையான நடவடிக்கையும் ராகுல் காந்தியை ஈர்க்க கர்நாடக சட்டசபை தேர்தல் வார்ரூம் இன்சார்ஜாக சசிகாந்த் செந்திலை நியமித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் ராகுல். மிகவும் நவீன முறையில் அமைக்கப்பட்ட காங்கிரஸ் வார்ரூமில் சசிகாந்த் செந்தில் திறமையுடன் பணியாற்றியதும் காங்கிரசின் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் காங்கிரசின் கர்நாடக வெற்றியை கொண்டாடும் விதத்தில் நடைபெற்ற வார்ரூம் கொண்டாட்ட வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஒருவர் தாளமடிக்க மற்றவர்கள் காங்கிரசின் வெற்றியை பாடுகின்றனர். அப்போது குறுக்கிடும் பெண் ஒருவர் தமிழில், மரத்தில் இருக்கும் மங்கி, வெளியே போங்கடா சங்கி என மகிழ்ச்சியில் கத்துகிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. அதே போல இந்த தேர்தல் வெற்றிக்கு கடுமையாக உழைத்த காங்கிரஸ் தொண்டர்களும் பொதுமக்களும் தான் காரணம் என கண்ணீர் விட்டபடி பேசும் வீடியோ காட்சிகளும் வைரலாகி வருகின்றன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.